ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பியூட்டி பார்லர் போகாமலேயே, எந்த செலவும் பண்ணாமலேயே முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கும் கலர் நல்லா கலர் கொடுக்கறதுக்குமான ஒரு சிம்பிளான டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன டிப்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெமெடி பண்ணுறதுக்காக நம்ம எப்பவும் போல் சாதம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பாடு செய்யும்போது அந்த கஞ்சியை வந்து கொஞ்சம் போல் உங்களுக்கு தேவையான அளவு போல் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாதம் வடிக்கிற கஞ்சியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், ஸ்டார்ச், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தோலை வந்து அவ்வளோ வந்து மிளிரச் செய்யும், சூப்பராக வந்து கலர் கொடுக்கும். இது நிறைய பேர் வந்து தெரியாமல் இதை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது நாம் சாதம் செய்யும்போது வடித்து எடுத்த அந்த சாதத்துடைய அந்த கஞ்சி, அது வந்து ஒரு கப் அளவுக்கு வேணும். இதை வந்து புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து காலையில் வடிக்கிறீங்க, அது ஒரு 5-6 மணி நேரம் வரைக்கும் வச்சுருங்க அப்படியே, அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நல்ல சுத்தமான பசும் பால் வேணும். இந்த பசும் பால் பார்த்திங்கன்னா காய்ச்சக்கூடாது, நல்ல பச்சையான பசும் பால். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் வேணும். 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரும் வேணும். உங்கள்கிட்ட சப்போஸ் ரோஸ் பெட்டல்ஸ் இல்லைன்னா வெறும் ரோஸ் வாட்டர் மட்டுமே கூட போதும். இவ்வளோதான் வந்து இந்த ஐஸ் க்யூப் செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து நாம் அந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்குது இல்லையா, அந்த கஞ்சி வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த கஞ்சி வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஆயிருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அது லைட்டாக வந்து அந்த புளிச்சிருக்கணும். அதில் இருக்கக்கூடிய அந்த குட் பேக்டீரியா தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து அவ்வளோ க்ளோயிங் தரப்போகுது. இது கூட வந்து அந்த பசும் பால் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, பசும் பால், அந்த பசும் பால் அதுவும் எந்த அளவுக்கு இந்த சாதத்துடைய கஞ்சி எடுத்தோமோ 1.5 கப் அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை விட உங்களுக்கு வந்து ஆட்டுப்பால் கிடச்சிச்சின்னா அந்த ஆட்டுப்பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பசும் பாலை விட ஆட்டுப்பாலில் கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து இன்னும் பெஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பட் ஆட்டுப்பால் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஆட்டுப்பாலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ரோஸ் வாட்டர், சாரி அந்த கிளிப்பிங்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், ரோஸ் வாட்டரும் ஒரு 5 மில்லி அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ், பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். சப்போஸ் ரோஸ் பெட்டல்ஸ் இல்லைன்னா ஸ்கிப், ரோஸ் வாட்டர் மட்டுமே வந்து போதும். இந்த இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளவு வந்து அழகாக இருக்கும். இதை பார்த்தாலே வந்து நமக்கு வந்து இது வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்ற அளவுக்கு பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மிக்சிங் பார்க்கறதுக்கே இதை வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் ஐஸ் ட்ரே வச்சுருப்போம் இல்லை, ஃப்ரிட்ஜில் ஐஸ் ஊற்றி வைக்கக்கூடிய அந்த ஐஸ் ட்ரே, அந்த ஐஸ் ட்ரேவை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சிங்கை வந்து எல்லா க்யூப் இதுலேயும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஐஸ் க்யூப் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்கும். இது ஐஸ் கட்டி ஆனதுக்கப்புறமா இதை வந்து அந்த ஐஸ் ட்ரேவிலிருந்து எடுத்து அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஐஸ் க்யூபை பயன்படுத்தலாம். இதை என்ன பண்ணணும்னா, ஒன்று போல் ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு முகத்தில் நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் முகத்தை அலசிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக வந்து கலர் ஆகிடுவீங்க, சூப்பராக பிரைட்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.